வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ் பத்தின நோட்டிபிகேஷன் கிடைச்சிட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை மற்றவர்களும் தெரிந்து கொள்ளும் விதமா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஏதாவது சொல்லணும்னா அதை கமெண்ட்ல எழுதுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொரோனா நோய் தொற்று காரணமாக பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு மே 2020 கோடை விடுமுறை நாட்களுக்கு அரிசி மற்றும் பருப்பு வழங்கப்பட உள்ளது. இதன்படி தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு, அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவியர்களுக்கு 3 கிலோ 100 கிராம் அரிசியும் 1 கிலோ 200 கிராம் பருப்பும் வழங்கப்பட உள்ளது. மேலும் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவியர்களுக்கு 4 கிலோ 650 கிராம் அரிசியும் 1.5 கிலோ பருப்பும் வழங்கப்பட உள்ளது. மாணவ மாணவிகள் படிக்கும் பள்ளிகளிலேயே இந்த உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்படும். இந்த உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் நாள் மற்றும் நேரம் குறித்த விவரங்களை பயனடையும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் பள்ளிகளில் ஒட்டி வைத்திருக்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. மாணவ மாணவியர்களின் ஏதாவது ஒரு அடையாள அட்டை அல்லது அத்தாட்சியுடன் பயனாளிகள் அல்லது அவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் குறிப்பிட்ட நாட்களில் அந்தந்த பள்ளிகளுக்கு பைகளுடன் வந்து உலர் உணவுப் பொருட்களை பெற்றுச் செல்ல வேண்டும். உலர் உணவுப் பொருட்களை வாங்க வருவோர் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். மேலும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். உலர் உணவுப் பொருட்களை பெற்றுக் கொண்ட பின் வேறு எந்த இடத்தையும் தொடாமல் உடனடியாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.